Hi friends, welcome and welcome to engavettusamayal. We are going to make Tiffin Sambar or Hotel Sambar in the video. This is fresh masala and sambar. We will try it again. So first, we will try it again. That's 125 அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி கொஞ்சோண்டு மஞ்சள் பூசணி ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு கத்தி பெருங்காயம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு கழுவி நம்ம வந்து குக்கர்ல சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு பாசி பருப்பு நல்லா நம்ம கழுவிட்டோம் அதோட சேர்த்து வெந்தயத்தையும் நம்ம கழுவி நம்ம குக்கர்ல ஆட் பண்றோம் நல்ல முங்குற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க Next, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மஞ்சள் பூசணி ஆட் பண்ணிக்கோங்க கடைசியா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்றனால வந்து பருப்பு நல்லா வெந்துரும் பொங்கி வந்து பருப்பு வெளியில வந்து கொட்டாது பொங்கி வராம நல்லா இருக்கும் நாம இப்போ இத பருப்பை வேக வெச்சிரலாம் Tiffin sambar க்கு நம்ம மசால் வந்து வறுத்து அரைச்சு போட போறோம் அப்பதான் நல்லா டேஸ்டியா இருக்கும் சோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம் அதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் திருவினது எடுத்துக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி விதைகள் ஒரு 7 காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் அதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இத எல்லாத்தையும் நம்ம dry roast பண்ண போறோம் நாம எல்லாத்தையும் இப்ப வந்து dry roast பண்ண போறோம் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோ இந்த மிளகாய் வறுக்கும் போது காரல் எடுக்காம இருக்கும் அதனால நெக்ஸ்ட் தனியா போட்டு நீங்க வதக்கிக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க தனியா வறுபட்டேனே நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வெந்தயம் ஜீரகம் பெருங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தமா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்தேனே நீங்க வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் தேங்காயையும் ஆட் பண்ணி இதலயே நீங்க நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு அப்புறம் எடுத்து வெச்சிட்டு ஆறனோனே நம்ம ஒண்ணா அரைச்சுக்கலாம் டிஃபன் சாம்பார் குரிய மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து ப்ளேட்ல போட்டு வெச்சிருக்கோம் இது ஆறனோனே நம்ம அரைச்சுக்கலாம் பருப்பு வெந்திருச்சு ஸ்டீமும் போயிடுச்சு சோ நம்ம எடுத்துட்டோம் இத நல்லா நம்ம விப் பண்ணி மாஷ் பண்ணிரணும் வறுத்த மசால் ஜாமா எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சிட்டோம் சாம்பாரோட மசால் வந்து தயாராயிடுச்சு இப்போ சாம்பார் தாளிக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை அப்படிங்கறத பாத்துருவோம் அதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு கேரட் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு முருங்கக்காய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை அப்புறம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு நாட்டு தக்காளி இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரே ஒரு துண்டு இந்த மாதிரி வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு உளுந்தப்பருப்பு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறம் ஒரு எலுமிச்சை பழ சைஸ்ல புளி வந்து ஊற வச்சிருங்க அப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஒரு பேன்ல வந்து எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தப்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கோங்க தக்காளி வதங்கினோன்னு வெங்காயமும் கேரட்டும் எடுத்து போட்டு வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் அப்புறம் முருங்கைக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் வதங்கினோன்னு வச்சிருக்க தனியா தூளும் மிளகாய் தூளும் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க அரைச்சி வச்சிருக்க சாம்பார் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை இப்ப போயிடுச்சு அதனால இப்ப புளியை வந்து கரைச்சு விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காய் குறிய உப்பையும் சேர்த்து போட்டுட்டே நீங்க வந்து மூடி போட்டு வேக வச்சிடுங்க அப்பதான் வந்து உப்பு வந்து காய்க்குள்ள இறங்கி இருக்கும் வேக வச்ச பருப்புல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லி தழைகளையும் தூவிக்கோங்க தூவி நல்லா கலக்கிக்கோங்க காய் வெந்துருச்சான்னு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் காய் நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம்
பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சாம்பார் கொதிச்சிருச்சு, அதனால் நம்ம இப்போ ஒரு துண்டு வெல்லம் போடுவோம். வெல்லம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம அடுப்பு நிப்பாட்டிடலாம். டிஃபன் சாம்பார் தயாராகிடுங்க. சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.